இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் மூன்றில் உள்ள ஒளி பிறந்தது அப்படிங்கிற பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இது அப்துல் கலாமுடன் நடந்த நேர்காணலாக இந்த பாடம் அமைகின்றது இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம் நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதனை விளக்கி கூறினார் அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு எது அப்துல்கலாம் அவர்களின் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கமாக அமைந்தது அதாவது வானில் பறக்க வேண்டும் என்பது அப்போது அவருக்கு வயது பத்து அவருடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பதனை விளக்கி கூறினார் அன்று முதல் அவருக்கும் வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அதுவே அவருடைய அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கமாகவும் அமைந்தது இனி அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எதுனா திருக்குறள் தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் எனக்குங்கிறது அப்துல்கலாம் அவர்களுக்கு தமிழில் அப்துல்கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் எந்த குரலானது அப்துல்கலாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது இது ஒரு முக்கியமான குரல் அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கால் ஆகா அரன் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் இதுதான் இந்த ஒரு குரல் தான் அப்துல்கலாம் அவர்களினுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரலாகும் அப்துல்கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் அவருக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் வந்து திருக்குறள் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் அவருக்கு அறிவியலின் ஆர்வம் எப்படி வந்ததுனால் பறவைகள் எவ்வாறு பறகின்றன என்று பத்து வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் விளக்கினார் அன்று முதல் அவருக்கும் வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அதுவே வாழ்க்கையினுடைய குறிக்கோளாகவும் ஆகிவிட்டது லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பலதந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் லேம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதாவது அப்துல்கலாம் அவர்களுக்கு இரண்டு நூல்களை மிகவும் பிடிக்கும் தமிழில் திருக்குறள் அதுபோல ஆங்கிலத்தில் லிலியன் வாட்சன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ஸ் அதாவது விளக்குகள் பழதந்த ஒளி அப்படிங்கிற நூலையும் அப்துல்கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதை படித்தபோது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் எந்த நூலை படித்தபோது அப்துல்கலாம் அவர்கள் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி என்ற மூன்றையும் பெற்றார்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பலதந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் இந்த நூலை படித்த போதுதான் அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி என்ற மூன்றையும் பெற்றார் அடுத்தது எது வந்து அப்துல்கலாம் அவர்களுக்கு பெருமகிழ்வை தந்தது அப்படின்னா அவர் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெருமகிழ்வை அளித்தது அதாவது போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மூன்று கிலோகிராம் எடை கொண்ட செயற்கை காலை அணிந்து கொண்டுதான் நடந்தனர் அவ்வாறு சிரமப்பட்டு நடப்பதை பார்த்த அவர் முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கார்பன் இலையை கொண்டு கார்பன் இலை அதாவது இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் இலையினை கொண்டு முந்நூறு கிராம் அளவில் செயற்கை காலினை உருவாக்கி அவர்களை நடக்க வைத்தார் இதுதான் அவருடைய வாழ்க்கையில் அந்த நிகழ்ச்சி தான் ஒரு பெருமகிழ்வை தந்த நிகழ்ச்சி சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அதாவது அப்துல் கலாம் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எதனையெல்லாம் கருதுகிறார்னா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில் அக்னி மற்றும் பிரிதிவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி இவற்றை எல்லாம் தான் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் அவர்கள் கருதுகிறார் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி செயற்கைக்கோள்களை ஏவும் திறன் அணு உலைகள் மூலம் மின்சாரம் நவீன மருந்து மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளின் வளர்ச்சி துறையை பொறுத்தவரை அக்னி பிரிதி ஏவுகணையை செலுத்துவதில் வெற்றி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எந்த ஏவுகணைகள் பாதுகாப்பு துறையில் வெற்றி பெற்றுள்ளன அப்படின்னா அக்னி பிரிதிவி எந்த ஏவுகணைகள் பாதுகாப்பு துறையில் வெற்றி பெற்றுள்ளன அக்னி பிரிதிவி கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றிடமிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அவை வெற்றி பெறும் பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் இது அப்துல் கலாம் அவர்களினுடைய கூற்று நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்துல்கலாம் சொல்றார்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும் எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல அதாவது எந்த பல்கலைக்கழகத்தை அவர் வந்து எடுத்துக்காட்டாக விளக்குகின்றார்னா நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல் போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியினை பெற்று நமக்கு அளிக்கும் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் மூன்று சிறப்புகளை அவர் சொல்றாரு நூறு வருடங்களுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருனா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போலவே வலுவான கல்வி முறை இருக்கும் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆனால் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரியனிடமிருந்து சக்தியை பெற்று நமக்கு திரும்ப அளிக்கும் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் மூணு முக்கியமான பாயிண்ட் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளினை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் ஏவூர்தினா ஏவுகணைகள் ஏவுகணைகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் ஆளில்லா செயற்கைக்கோளினை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அது எத்தனை கிலோ எடைனா ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடை ஆளில்லா செயற்கைக்கோளினை இந்தியா நிலவிற்கு அனுப்பியது அதோட எடை என்னன்னா ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடை சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தினையும் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றது அவ்விப்பினை தாங்கும் அளவிற்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தினை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம் அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கிறார் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் அதாவது இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகளாக அப்துல்கலாம் யாரை குறிப்பிடுகிறார்னா குழந்தைகளை உலகின் முதல் விஞ்ஞானிகளாக அப்துல்கலாம் யாரை குறிப்பிடுகிறாருன்னா குழந்தைகளை தான் அதுக்கப்புறம் இரண்டு வழிகள சொல்கிறாரு அதாவது வெற்றியை அடையும் வழி அப்படின்ட்டு ரெண்டு வழியே வந்து அப்துல்கலாம் அவர்கள் கூறுகிறார் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் ரெண்டாவது வியர்வை 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 அதாவது உழைப்பினால் வரக்கூடிய வியர்வை 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 வெற்றிக்கான இரண்டு வழிகள் அப்படின்னு அப்துல்கலாம் வந்து எதனை குறிப்பிடுகிறார்னா அறிவை வளர்க்கும் அனைவருடைய பேச்சையும் கவனியுங்கள் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 தான் இந்த இரண்டு வழிகளை தான் வெற்றிக்கான வழிகளாட்டு அப்துல் கலாம் அவர்கள் கூறுகிறார் அவ்வளோதான் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நூல் தமிழில் திருக்குறள் அவருக்கு எந்த ஒரு திருக்குறள் வந்து அவருடைய வாழ்க்கைக்கு வலுவை சேர்த்ததுன்னா அறிவற்றம் காக்கும் கருவி சேருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற திருக்குறள் அதோடு இல்லாமல் அவருக்கு மிகவும் பிடித்த இன்னொரு நூல் எழுதுனா லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பலதந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் இந்த நூல் வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இந்த மூன்றையும் கொடுத்தது இந்த அப்துல் கலாம் அவர்கள் காலத்தில் வந்து எந்தெந்த பாதுகாப்பு ஏவுகணைகள் விண்ணில் ஏவப்பட்டனா அக்னி பிரதிவி அதோடு இல்லாமல் இந்த நிலவில் வந்து இந்தியா வந்து ஆளில்லா செயற்கைக்கோளை அனுப்பியது அதோட எடை என்னென்னா ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடை அவ்வளோதான் இனி அடுத்த பாடம் இயல் மூன்றில் உள்ள இலக்கணப் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் இதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்